போட்டோ இத தனியா தவிக்கி விட்டு போட்டாங்களே எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் எனக்கு ஒரு டீசன்ட் ரூம் தேவை இந்த பங்களாவுல எல்லாமே டீசன்டா என்னையும் சேர்த்து போது என்கிட்ட பெரிய கவர்ச்சி தெரியாது ஜஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க என்கிட்ட மன விட்டு பழகினா அப்புறம் நீங்க என்கிட்ட சரண்டர் தான் யாரு நானா உங்ககிட்ட ரூம் நம்பர் 4 ரொம்ப ராசியான ரூம் காதல் உடனே கை போடும் ரொம்ப நாட்டிக்கால இருப்பப்பட்டிருக்கே ஆமா ஏதாவது அட்வான்ஸ் தரணுமா உங்களுக்கு நான் கேரண்டி சரி லகேஜ் ரூம் கரெக்ட் ஓ ஷூர் ப்ளீஸ் தேங்க்யூ ஹலோ தாத்தா ஹலோ சித்தி பவித்ரா டிஃபன் சாப்பிட்டியா ஆச்சு தாத்தா ஒண்ணு செய்ய இன்னைக்கு என்னோட உருளைக்கிழங்கு தோட்டத்துக்கு வா சுத்தி பாப்போம் தோட்டத்துக்கா அங்க வச்சிருந்த திருஷ்டி பொம்மை எவனோ தூக்கிட்டு போயிட்டானா இவ போய் நிக்க போறாரு ஒன்னையும் கூப்பிடுறாரு சும்மா இருங்க நீ வாடி கண்ணு நம்ம ரெண்டு பேரும் கோயம்புத்தூருக்கு போய் ஒரு ஹிந்தி படம் பார்த்து வரலாம் தமிழ் படமே புரியாது ஹிந்தி படம் பார்க்க போறாளாம் இவ இருக்காள இவ ஒரு இவடி சாரி சித்தி நான் எங்கேயும் வரல எனக்கு ட்ரங்க் கால் வரும் அவர்கிட்ட இருந்து எவர்கிட்ட இருந்து அதாங்க அவர்கிட்ட இருந்து அதுக்கு ஏண்டி நீ நினைக்கிற புது மாப்பிள்ளை கிட்ட இருந்தா ஆமா தாத்தா அவர் போன் பண்ணும்போது நான் இல்லைன்னா ஏங்கி போயிடுவாரு நீங்கள் இருக்கீங்களே எனக்காக என்னைக்காவது ஏங்கிங்களா நீ என்ன சித்தி நான் ரூமுக்கு போறேன் என்னங்க உங்க பேத்தி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்குது இந்த வயசுல நீ என்ன குதி குதிக்கிற குதிக்கட்டும் ஹலோ பவித்ரா பங்களாவில் நாம பேசுறது நல்லா இருக்காதுதான் உங்களை போன் பண்ணி இங்க வர சொன்னேன் பாவம் என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல இட்ஸ் ஆல் ரைட் உங்ககிட்ட இன்னைக்கு சண்டை போட்டாங்களே அவங்க எனக்கு போன் பண்ணப்ப நான் ஷாக் ஆயிட்டேன் சம்பந்தமே இல்லாத உடனே அவங்க ஃபாலோ பண்றது நினைச்சா எனக்கு வேடிக்கை இருக்கு பணப்பிட்டு என்கிட்ட தான் இருக்கு நான் தான் அந்த பையன் கம்மான்னு அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்க உங்க பையன் போன்ல அழுதுகிட்டே பேசினப்போ என்னால தாங்கிக்க முடியல எனக்கு இவ்வளவு வேதனை ஏற்பட்டா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சிருப்பாங்க மேடம் மனைவி அது குழந்தையா நான் அசல் கட்ட பிரம்மச்சாரி அப்போ அந்த பையன் என் அக்கா மகன் அவனதான் கடத்திட்டு வந்தாங்க பாவம் அவன் நகத்துல ஊசியாலெல்லாம் குத்துனாங்களா படுபாவீங்க பணத்துக்காக குழந்தை இப்படியா சித்திரவதை செய்யறது ஆமா இப்ப அவனுங்க எங்க இருக்காங்க பணப்பெட்டியோட என்ன மட்டும் வர சொல்லிருக்காங்க நீங்க வரக்கூடாதா அதான் எங்கன்னு கேக்குறேன் இந்த எஸ்டேட்டு பின்பக்கம் தான் மரப்பாலத்துக்கிட்ட அப்படியா இத பாருங்க நீங்க யாரும் நான் யாரோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போன்ல கடற்கன அந்த பையனை காப்பாத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நீ இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அவனுக்கு பணத்தோட வர சொன்ன இடத்தை மட்டும் காட்டிடு ராஸ்கல் அவனுங்களை நான் கவனிச்சுக்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல பிடிவாத வேண்டாம் நீங்க வந்த காரியம் கெட்டு போயிடும் பணப்பெட்டியை என்கிட்ட கொடுங்க நான் ஜாக்கிரதையா பையனை மேய்ட்டுட்டு வந்துடுறேன் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அவங்களுக்கு வேண்டியது பணம் அதை கொடுத்துட்டா எந்த ஆபத்துக்கும் இடம் இல்லை நாளை ராத்திரி 10 மணிக்கு அவங்களை சந்திக்கிறதா சொல்லிருக்கேன் ஓகே நீ என் கார்லயே வா நான் அந்த இடத்துக்கு வரல ஒரு பர்லாங் முன்னாடி இறக்கி விட்டுறேன் ஓகே நீங்க பங்களால ரூம் எடுக்கும்போதே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் ஆனா எங்க சித்தி தாத்தா எல்லாம் வந்துட்டாங்க உங்க பங்களா ஃபேண்டாஸ்டிக் ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்ட் இன்சார்ஜ் பயங்கரி ஓ அதுவா அது ஒரு வெகுளி தான் ஒரு பெரிய அழகிய நினைப்பு பாவா லம்போதரா லகுமிகரா சகடாசுரா கமலாகரா கிடும்பி குடும்பி சிலும்பி சிலு 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 ஒரு சட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு சிலு சிலுன்னு இருக்காது பில்லு சூன்யகா பில்லு சூன்யகா ஒரு 50 ரூபாயை வெட்டு உனக்கா உள்ள இருக்கிற பேய்க்கா எனக்கு தான் இனிமே இந்த பங்களாவில உனக்கு பேய் தொல்லையே இருக்காது உன் தொல்லைதான் இருக்கும்ன்றியா சிலு 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 அப்படி ஏதாவது தொல்லை இருந்தா சொல்லி அனுப்பு நான் சுடுகாட்டு பக்கம் நான் சுத்திக்கிட்டு இருப்பேன் உனக்கு விவசாயே கிடையாத சுத்தறத சுத்துற பார்க் பீச்சும் சுத்த கூடாது எதுக்கு சுடுகாடு
சில்லு 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 அங்கேயுமா சில்லு 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 இப்படவா நேரமாகுது இல்ல பணத்தை எடு அதானே எங்க டா இங்க புடி நீ இத்தப்படி வரட்டுமா சில்லு சில்லு சார் என்ன விஷயம் இந்த வீட்ல ஏதாவது அவுட் ஹவுஸ் இருக்கா இங்க மெயின் ஹவுஸ் அவுட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் என்ன விஷயம் இல்ல குடுத்தனத்துக்கு தங்க இடம் கிடைக்குமான்னு தங்க இடம் கிடைக்குமா வா குடுத்தனவே பண்ணலாம் நீ வாமா அப்பா இப்பதான் மாந்திரிக்கு வந்தா அதுக்குள்ள ஆள் வராங்களே தம்பி அதுல என்னன்னா என் பழைய வீட்டுக்காரன் திடீர்னு அனுப்பிச்சிட்டான் அறிவு கட்டவன் இந்த பொண்ணு எங்க வாடகை எவ்வளவு தரணும் சிச்சி உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இங்க இருக்க போகுதுன்னா வீட்டுக்காரல்ல உனக்கு மாசா மாசம் கொடுக்கணும் வாடகை நீங்க இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா வீட்டுக்கு ஓனரியா ஓனர் மாதிரி அப்ப உள்ள போய் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனா என்னன்னா இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் வெளியில அப்படி இப்படி பேசுவாங்க அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க வலது கால வச்சு வா பண்ணா நீ முழங்கால வச்சு வா அரசி வா தம்பி ரமேஷே சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்ற நான் எங்க அக்கா வீட்டுல சாப்பிட்டுக்குவேன் அப்ப நாங்க உங்க அக்கா வீட்டுல சாப்பிடுங்க அட என்னங்க நான் இருக்கிறதுக்கு இடம் தான் தர முடியும் ஏன் உங்க பொண்ணு சமைக்காதோ அத தவிர நீ எல்லாம் செய்வா உங்க கனவுல இல்ல கற்பனையில இந்நேரம் என் உருவம் வந்து போயிருக்கணுமே சரி அதை விடுங்க நீங்க பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது குப்புற புரண்டு படுக்கும் போது ஒரு தரமாவது என் உருவம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கணுமே என்ன உள்ளற என்ன பத்தி உங்களுக்கு தெரியல சார் நான் ஒரு அழகான அரேபியன் குதிரை ஏன் கூட ஒரு தடவை வள வந்தீங்கன்னா அப்புறம் என்ன விடவே மாட்டீங்க நான்சென்ஸ் சுரங்கம் ஆனந்தம் சுகந்தம் ஏகந்தம் அங்கம் சுரங்கம் ஆனந்தம் சுகந்தம் ஏகந்தம் அழைத்தால் நான் தான் தேன் வரலா தனிமையேன் அங்கம் சுரங்கம் ஆனந்தம் சுகந்தம்
Thank you.